ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா உலகம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் பாயசம்னு செய்ய போகிறோம். அது இந்த ரெண்டு நேந்திரம் பழத்தை வச்சு அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள்: நேந்திரம் பழம், தேங்காய் பல், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், தேங்காய் பால், முதல் பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் கூட இருக்குது. வெல்லம் நம்ம கரைக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். இப்போ அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெள்ளத்துக்கு மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் பற்றி வச்சுருக்கோம். வெள்ளத்து மேலே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன டம்ளர் தான், அரை டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாயசத்துக்கு பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். பழம் தோலெலாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு உரிச்சியும் நம்ம இது மாதிரி பாயசம் செய்யலாம். இல்லை நம்ம அப்படியே கட் பண்ணியும் நெய்யில் வணக்கிட்டு ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அது மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு திராட்சையும் வணக்கிட்டு அதை எடுத்துட்டு அதையே அந்த நெய்யிலே இந்த பழத்தையும் போட்டு வணக்கிட்டு ஜாரில் போட்டு அடிச்சுட்டு செய்யலாம். வாங்க, நம்ம இப்போ பாத்திரம் வச்சுருக்குறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் ரொம்ப போட தேவையில்லை, அளவாக போட்டுனாவே போதும். இப்போ நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டையுமே வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டோம். அதுலேயே நம்ம இப்போது தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காய் பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கோம், அதை வறுத்துக்கலாம். தேங்காய் பல்லு வணங்கிருச்சு, இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்துலேயே நம்ம வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை இதில் போட்டுக்கலாம். இதனாலேயே இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இது நல்ல அந்த பழத்தை நல்லா கொஞ்சம் குழையிற மாதிரி நல்லா வணக்கிக்கலாம். வணக்கி நம்ம ஜாரில் போட்டுக்கணும். இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். இந்த பாயசத்துக்கு பழம் நல்லா பழுத்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வணங்கி வர மாதிரி வணக்கிக்கலாம். நேந்திர பழம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆற விட்டு ஜாரில் அடிச்சிட்டு வந்துடலாம். பழம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அடிச்சிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வை திருப்பி பற்ற வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்துலேயே நம்ம அந்த அடிச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் அலசி ஊற்றிடலாம். இதை நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா சுருளில் வர்றதுக்கு கிண்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கட்டி இல்லாத கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த மேலேயே பழம் நல்லா வெந்துருச்சு, அதனால் நம்ம ரொம்ப நேரம் கிண்டணும் இல்லை. மேலேயே சக்கரைப்பாக ஊற்றிக்கலாம். சாரி, வெள்ளப்பாகு, சக்கரைப்பாகுன்னு சொல்லிட்டு வெள்ளப்பாகு ஊற்றிக்கலாம். அவங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இதுக்கு வந்து கால் கிலோவுக்கு மேலேயே இந்த வெள்ளம் வேணும். வேணும்னா கூட கொஞ்சம் அப்புறமேட்டுக்கு ஊற்றிக்கலாம்.
ரொம்பவும் இனிப்பு தேவைப்படாது. பெரியவங்களாம் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது தான் நல்லது. சின்ன பசங்களுக்குன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம இதை நல்லா கிண்டிக்கணும். அது மேலேயே ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நம்ம மூணாவதாக எடுத்து வச்ச பாலை இப்போ அதில் நம்ம ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருந்தால் அடி பிடிச்சிடும். மூணாவது தண்ணி தேங்காய் பால் பண்ணமோ அப்படியே கிண்டிக்கிட்டே வரும். இந்த பாயசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆறினோடனே திக்காயிடும். அதனால் தண்ணியாக இருக்கணும்னா பாலெலாம் ஊற்ற ஊற்ற தண்ணியாக தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு ரெண்டாவது பால் ஊற்றணும். லாஸ்டில் மூணாவது பால், முதல்ல எடுத்த பால், ஃபஸ்ட்டு எடுத்த பால் ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். பொங்கு நுர வர மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடணும். முதல் பால் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சின்ன சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ரெண்டாவது எடுத்த பாலை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் பால் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சவ்வு கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து முதல்ல எடுத்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். முதல்ல எடுத்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் சவுல ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இது மேலேயே முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுக்கலாம். சூப்பரான நெய்வேத்தியம் கூட செய்யலாம். அந்த பாயசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். தேவையாக இருந்துச்சுன்னா பாதாம் பருப்பு, பிஸ்தப்பருப்பெல்லாம் கொஞ்சம் திருவி வச்சுருக்குறோம் தேங்காய் திருவுறதில். அதை வந்து இது மேலே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நேந்திரம் பழம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.